கண்ணியத்துக்குரியவர்களின் நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய நெருப்புடைய ஒட்டுமொத்த சூடும் ஒட்டுமொத்த வெப்பமும் நரக நெருப்பிலே 70 ஒரு பகுதிதான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இன் கானத் லகாஃபியா, இதுவே போதுமானதே அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதனை வேதனை செய்வதற்காக 70 69 மடங்கு பெரிய நெருப்பு, நரக நெருப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நெருப்பிலே போடப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமாக எப்படி அசிங்கமாக மாற்றப்படுவான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா பைன மன்கிபில் காஃபிர், ஒரு காஃபிருடைய நரகத்திலே போடப்படக்கூடிய அந்த மனிதனுடைய தோல் புஜத்துடைய அளவு என்னவென்றால், வேகமாக பயணம் செய்யக்கூடியவன் 3 பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவாக நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய அவனுடைய ஒரு கடவாய்ப்பல் மிஸ்லு உஹுத், உஹதுடைய போர் உஹதுடைய மலையை போன்று நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல் இருக்கும். அந்த தோளுடைய தடிமம், அந்த தோளுடைய தடிமம் எவ்வளவு இருக்கும் என்றால், 3 ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவு அவனுடைய தோளுடைய நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாதியுடைய பின்புறம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவாக மாற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு கடினமான, இவ்வளவு விகோரமான, இவ்வளவு அசிங்கமான இந்த உருவத்தை, இந்த மனிதனை நரகத்திலே தூக்கி எறிந்தால், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், போட்ட மாத்திரத்திலேயே இவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய அந்த தோல், இவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தோற்றம் நரக நெருப்பால் புசுக்கி எடுக்கப்பட்டுவிடும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோல் அழிந்தவுடன் புதிய தோள்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகத்திலே அந்த நரக நெருப்பிலே, நரக நெருப்பு என்பது கண்ணியத்துக்குரியவர்களே மேலும் நெருப்புதான், கீழும் நெருப்புதான், வலதுபுறமும் நெருப்புதான், இடதுபுறமும் நெருப்புதான், நரகத்திலே வீசப்படக்கூடிய காற்றும் நெருப்புதான், நரகத்திலே முளைய வைக்கப்படக்கூடிய மரமும் நெருப்புதான், நரகத்திலே போற்றப்படக்கூடிய போர்வைகளும் நெருப்புதான், நரகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் நெருப்பாலானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. நரகத்திலே போட்ட மாத்திரத்திலேயே, நரகத்திலே அந்த மனிதனை தூக்கி வீசப்பட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு ஜக்கூம் என்ற மரத்தை உணவாக அல்லாஹ் அளிப்பான். நரகத்திலே முளையக்கூடிய அந்த மரம், ஷைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்ட அந்த மரம் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். தஆமுல் அசீம், யாருக்கு அந்த உணவு? பாவிகளுக்கு, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த பாவிகளுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை புறக்கணித்தவர்களுக்கு அந்த ஜக்கூம் என்ற மரத்தை அவர்கள் சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய வயிற்றிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதை போல, செம்பை காய்ச்சி ஊற்றியதை போல கொதிக்க ஆரம்பித்து விடும். அந்த கொதிப்புடைய புகை, அந்த கொதிப்புடைய புகை, அந்த கொதிப்புடைய மேலோட்டம் மேலே வந்து எலும்பு நிற்கும். அவனுடைய உடலை பொசுக்கும், குடலை பொசுக்கும், உடலுடைய நரம்புகளை எல்லாம் துண்டித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கொடிய, இவ்வளவு விகோரமான அந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்ததற்கு பிறகு, ثم صب فوق راسه من عذاب الحميم, நரகத்துடைய அந்த ஜீலையும் சலத்தையும் அவனுடைய தலையில் அல்லாஹ் ஊற்றச் சொல்லுவான். துக் துக்,
இன்னக்க அந்தல் அசீசில் கரீம். மலக்குகள் அவனை சபிப்பார்கள், மலக்குகள் அவனை ஏசுவார்கள், மலக்குகள் அவனை கேலி செய்வார்கள். எவ்வளவு கண்ணியமானவன் நீ, எவ்வளவு உயர்வானவன் நீ, எவ்வளவு சிறந்தவன் நீ. அனுபவி இந்த வேதனையை, சுவை இந்த பானத்தை, குடி இந்த பானத்தை என்று அடித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத்தன் குத்திரத் மின் ஜக்கூமி ஃபில் அர்த். ஜக்கூம் என்ற அந்த மரத்துடைய அந்த ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்து விட்டால் இந்த பூமியுடைய அமைப்புகள் அனைத்தும் நாசமாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. பானம் கொடுக்கப்படும், தாகம் எடுக்கும், கத்துவான், கதறுவான், ஆண்டுகள் ஆண்டுகளாக தாகத்திற்காக தண்ணீரை கேட்டுக் கொண்டிருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அந்த பானம் கொண்டு வரப்படும், ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொண்டு வரப்படும். அந்த கொண்டு வரப்பட்ட மாத்திரத்திலேயே குடிப்பதற்கு முன்னால், அந்த பானம் அவனுடைய நாவின் நுனியிலே வருவதற்கு முன்னால், யஷ்வில் உஜூ, அவனுடைய முகத்தை புசுக்கிவிடும். அடித்து அடித்து குடிக்க ஏவுவார்கள், குடிப்பான், முடியாது, கக்குவான். அடிச்சு 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 அந்த பானத்தை குடிக்க வைப்பார்கள். என்ற பானம், ஹமீம் என்ற பானம், தண்ணீராது, சுத்தமான நீராது. நரகவாதிகளுடைய சீலையும் சளத்தையும் எடுத்து தனியாக நரகத்திலே கொதிக்க வைத்து கொடுக்கப்படக்கூடிய பானம் ஹமீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு கொடிய பானம், அவ்வளவு கொடிய உணவு. வநாதவு யா மாலிக், வநாதவு யா மாலிக், நரகத்துடைய காவலாளியே, லியக்குதி அலைனா ரப்புக், அல்லாஹ்வே எங்களுக்கு தீர்ப்பு செய்ய சொல்லுங்கள், அல்லாஹ்வே எங்களுக்கு தீர்ப்பை அளிக்க சொல்லுங்கள், மரணத்தையாவது கொடுக்க சொல்லுங்கள். அழைக்கப்படும் சொர்க்கவாதிகளே வாருங்கள், நரகவாதிகளே வாருங்கள். ஒரு ஆட்டுடைய உருவத்திலே நரகம், மரணம் கொண்டு வரப்படும், மௌத்து கொண்டு வரப்படும், கொண்டு வரப்பட்டு மரணத்தை அறுக்கப்படும். நரகவாதிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. சொர்க்கவாதிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. கதறுவான், கத்துவான், கூச்சலிடுவான், அழுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அழுவான், அவனுடைய அழுகை அவனுடைய முகத்திலே தழும்புகளை ஏற்படுத்திவிடும். அதிலே தண்ணீர் ஊற்றுகளை அந்த தழும்புகளிலே ஊற்றினால் ஒடிந்தோடும். அவ்வளவு பயங்கரமாக நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். இவ்வளவு பெரிய நரகத்தில் கடைசி தரமாக லேசான தண்டனையை அனுபவிக்கக்கூடியவன் யார்? ரஜுலுன் தூதஉ ஃபி அஹ்மஸ் கதமைஹி ஜம்ரதுன் யக்லி மின்ஹா திமாஉ. அவனுடைய காலிலே நரக நெருப்பாலான செருப்புகள் மாட்டப்படும். மாட்டப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய மூளை கொதித்து வடியும், கொதிக்க ஆரம்பித்து விடும். இதுதான்
நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய வேதனையின் குறைந்தபட்ச வேதனை எப்படி தாங்குவீர்கள்? எப்படி சகிப்பீர்கள்? எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்கள் வீடுகளில் எருக்க எரிக்கக்கூடிய நெருப்பையே ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்திற்கு மேல் உங்களுடைய கரம் அந்த சூட்டை தாங்காத பொழுது 69 மடங்கு பெரிய நரக நெருப்பை, அவ்வளவு கொடிய வேதனையை எப்படி தாங்குவீர்கள்? கேட்பவன் நான் அல்ல. இந்த கேள்வியை எம்மிடத்திலே கேட்பவன் யார்? நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? அல்லாஹ்வை மறக்கின்ற உள்ளங்களே, தொழுகையை மறக்கின்ற உள்ளங்களே, அல்லாஹ்விற்கு இணைகளை அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்கக்கூடிய உள்ளங்களே, மார்க்கத்திலே புதுமைகளையும் பிதாத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய உள்ளங்களே, எப்படி தாங்குவீர்கள் அந்த நரக நெருப்பை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். வம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிஸாபியா யா லைதஹா கானதில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه معشر மைதானத்திலே யாருடைய ஏடுகள் அவர்களுடைய இடது கரத்திலே ஒப்படைக்கப்படுமோ அவன் சொல்லுவான், என்னுடைய ஆட்சி அதிகாரம் எங்கே? நான் சம்பாதித்த செல்வம் எங்கே? என் புகழ் பட்டமெல்லாம் எங்கே சென்றது? புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுவான், பிழியுங்கள், அவனை சிறையிடுங்கள். சும்மல் ஜஹீம சொல்லோ, நரக நெருப்பிலே தூக்கி வீசுங்கள். எழுபது முழம் கொண்ட சங்கிலியை கொண்டு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள், சங்கிலியின் வாயை, சங்கிலியின் ஒரு முனையை அவனுடைய வாயிலே நுழைத்து இன்னொரு முனையை அவனுடைய பின்துவாரத்தின் வழியாக வெளியே எடுத்து நரகத்திலே தூக்கி வீசப்படும். கொடிய வேதனை, கேவலத்தில் மிகப்பெரிய கேவலம். யா அல்லாஹ், யாரை நீ நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவித்தாயோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரை சொர்க்கத்திலே இருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைவிக்காமல் நரக நெருப்பிலே தூக்கி வீசினாயோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள், இழிவானவர்கள்.